நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. எப்போதுமே இதை பற்றி ஒரு கேள்வி கேட்பாங்க, அசஸன் ரீசனில் கேட்டாலும் சரி எப்படி கேட்டாலும் இதுலேருந்து பதில் நீங்கள் தரலாம். ஒரு ஈஸியான டாபிக் தான், ஓகேங்களா? சரி, பருவக்காற்றுகள், ஓகேங்களா? இந்தியாவோட பருவக்காற்றுகள் பற்றி கேட்கலாம். இந்தியாவின் பருவக்காற்றின் தொடக்க காலத்தையும் முடிவடையும் காலத்தையும் நிர்ணயிப்பது எதுன்னா ஜெட் காற்று அப்படிங்கிறது தான் இந்தியாவின் பருவக்காற்றின் தொடக்க காலத்தையும் முடிவடையும் காலத்தையும் நிர்ணயிப்பது. மான்சூன் என்ற சொல்லு எதுலேருந்து வந்தது அப்படின்னு கேட்பாங்க, அரேபிய மொழி, ஓகேங்களா? மான்சூன் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா பருவகாலம். மான்சூன் என்பதன் பொருள் என்னன்னு கேட்கலாம், பருவகாலம். இந்தியாவின் எத்தனை வகையான காலநிலை நிலவுகிறது அப்படின்னா எந்த வகையானதுன்னா வெப்பமண்டல பருவக்காற்று காலநிலை. வெப்பமண்டல பருவக்காற்று காலநிலை தான் இந்தியாவில் நிலவுது. இந்தியாவின் குளிர்காலங்கிறது டிசம்பர் முதல் பிப்ரவரி வரைக்கும், டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் இந்தியாவின் குளிர்காலம். இந்தியாவின் கோடை காலம் துவக்கம் முடியும் எப்படின்னா மார்ச்லேருந்து மே மாதம் வரைக்கும் இந்தியாவில் கோடை காலம், அதாவது வெயில் காலம் மார்ச்லேருந்து மே வரை. இந்தியாவின் தென்மேற்கு பருவக்காற்று ரொம்ப முக்கியமானது, ஜூன் முதல் செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று, அதாவது கேரளாவில் தொடங்கும். இது எங்கே தொடங்குன்னு கேட்பாங்க, இந்த கேரளாவில் தொடங்கி அப்படியே மகாராஷ்டிரா, கோவா, குஜராத்து இதெல்லாம் கிடைக்கக்கூடியது. குறிப்பாக இந்தியா முழுதும் கிடைக்கக்கூடிய காற்று எதுன்னு கேட்பாங்க, ஜூன் முதல் செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று தான் அதிகப்படியாக இந்தியாவுக்கு மழையை தரது. தமிழ்நாட்டுக்கு எதுன்னு கேட்பாங்க, அதே ஆப்போசிட், வடகிழக்கு பருவக்காற்று தான் தமிழ்நாட்டுக்கு அதிக மழையை தரக்கூடியது, ஓகேங்களா? சரி, இந்தியாவின் வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் நவம்பர், ஓகேங்களா? அக்டோபர் முதல் நவம்பர் வரைக்கும், ஓகேங்களா? வடகிழக்கு இந்திய பகுதியில் வீசும் தலைக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னா நார்வெஸ்டர். வடகிழக்கு இந்தியா, வடகிழக்கு இந்தியானா அந்த பஞ்சாபு இந்த ஏரியாவிலாம், ஓகேங்களா? பாகிஸ்தான் இந்த ஏரியாவிலாம் வீசக்கூடியது தலைக்காற்றுக்கு நார்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்வெஸ்டர் பஞ்சாபில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கால்பைசாகின்னு அழைக்கிறாங்க. பருவகால வெடிப்பு எந்த மாநிலத்தில் காணப்படுகிறதுனா கேரளத்தில் காணப்படுது. பருவகால வெடிப்பு எங்கே காணப்படுதுன்னா நம்ம அதிலே சொன்னால கேரளாவில், ஓகேங்களா? இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதி எது அப்படின்னா சிராபூஞ்சி. இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதி சிராபூஞ்சி. மவுஸ் சின்ரம் அப்படின்னு கேட்டாலும் அதுவும் கரெக்டு தான், சிராபூஞ்சி அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கரெக்டு தான், ஓகேங்களா? சரி, அதே போல் கன்னியாகுமரி வந்து ரெண்டு பருவக்காட்டிலையும் அதிகமாக மழை பெறக்கூடியது தமிழ்நாட்டில், கன்னியாகுமரி, ஓகேங்களா? சரி, தமிழ்நாட்டை பற்றி காற்றுகளையும் கேட்கலாம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.